the bell icon on YouTube and don't miss another update. வாக்லரோட சீஃப் பிரிகஜின் இறந்தது உறுதியாயிருச்சு. ரஷ்யாவே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ரஷ்ய அதிபர் புட்டினே இரங்கல் தெரிவிச்சிருக்கார். இரங்கல் தெரிவிக்கும்போது ஏறக்குறைய பலசலாம் நினைவு கூர்ந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கார். வாக்னரோட சீஃப் பிரிகஜினை பொறுத்தவரையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாக்னர் அந்த ஒட்டுமொத்த வாக்னர் அந்த படை ரஷ்யாவுக்கு ஆபத்தான காலகட்டத்தில் உக்ரைனில் பெரிய அளவில் ஆப்ரேட் பண்ணி நியூ நாசிக்கு எதிராக போராடி ஜெயித்த ஒரு கூட்டம், வீரத்தை காட்டின ஒரு கூட்டம். அதே மாதிரி பிரிகஜினை பொறுத்தவரையும் நிறையா தப்புக்கள் செஞ்சுருந்தாலும் பெரிய அளவு வெற்றிகளையும் தேடி தந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவை தாண்டியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இராணுவ ரீதியாக ஆப்ரேட் பண்ணதை சொல்லலை. ஆனால் ஆப்ரிக்காவில் அவர் தொடர்ந்து கச்சா எண்ணெய், தங்கம் இந்த மாதிரி வர்த்தகத்துலேயும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நபர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு இழப்பு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அந்த வாக்னருக்கு அடுத்தடுத்த இடங்களில் இருந்த நபர்கள், அந்த இறந்து போன 10 நபர்களோட குடும்பத்துக்கும் இரங்கலை தெரிவித்து முடிச்சிருக்கார். ஏறக்குறைய இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பிரிகஜின் சாகலை, ஏன்னா ரெண்டாவது விமானம் சேஃப்டியாக லேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு, அதில் ஒருவேளை அவர் போயிருக்கலாம், பேரை மாற்றி போட்டு கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரஷ்யாவே சொன்னனால ஏறக்குறைய இது உண்மையாயிருச்சு. அதுபோக அமெரிக்காவும் இதில் சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இறந்தது உண்மை தான், ஏறக்குறைய உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு மிசைல்களை வச்சும் இதை தட்டி தூக்கலை, ஆனால் விபத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வெளியிடலை, அந்த தகவலை வெளியிடலை. ஆனால் இது ஒரு விபத்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு பெரிய இடங்கள்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. விளையாட்டுக்கு பிரிட்டனும் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு, ஆமாம் இறந்துட்டார் அப்படின்னு, ரொம்ப லேட்டாக அமெரிக்காவே கொடுத்ததுக்கப்புறம். ரஷ்யாவில் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ரஷ்யாவில் அரசு வட்டாரத்துலேருந்து முதல் ஒரு அறிக்கை வருது. என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டினே சொன்னதுக்கப்புறம் ஒரு அறிக்கை வருது, பிரிகஜினோட பிளைன் ஆளில்லா விமானத்தால் எதுவும் வீழ்த்தப்பட்டிருக்கலாம், அது உக்ரைனோட ஆளில்லா விமானமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்துச்சு. அது எதுக்கப்புறம் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி ஒரு அறிக்கை விட்டார், இப்போ அங்கே நடக்கிறக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த செய்தி ஒன்றும் யூஸ் இல்லாத செய்தி, காரணம் ரஷ்யாவில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, ரஷ்யாவில் இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜம், தினமும் ஒன்று நடக்குது, இதுதான் உங்கள் கண்களுக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியே அறிவித்து இந்த விஷயத்துலேருந்து விலகிக்கிட்டார். அப்படி விலகினதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கும். காரணம், ஆளில்லா விமான பிரச்சனையில் ரஷ்யாவே பற்றிக்கிட்டு எரியுது. பற்றிக்கிட்டு எரியும் போது வாக்னரோட ஒரு சீஃப் போன விமானத்துக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கிடும். ஒருவேளை தாக்குதலே அப்படி நடந்திருந்தால் கூட அதை மறைக்க தான் பார்ப்பாங்க, இல்லை அதுக்கு பெரிய அளவில் இவர்கள் ரியாக்ட் பண்ண வேண்டியது வரும். எப்படி ஒரு ஆளில்லா விமானத்துக்கு ஏறக்குறைய 80 மிசைல்களை கொண்டு போய் தாக்குவார்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை ரஷ்யா காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், காட்டியும் தீரும். ஆனால் இங்கே அதுக்கான வாய்ப்புகள் ஜீரோ அப்படிங்கிறது தான். சரி, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மாதங்கள், அதாவது பிரிகஜின் செத்ததை எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. பிரிகஜின் சாவுக்கு காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னா, இது ஒரு விபத்தாக இருக்க 99% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுக்குள்ளேயும் உள்ள நிலமை, ரஷ்யாவுக்கு வெளியிலையும் உள்ள நிலமை. ஒரே ஒரு காரணம்தான், இராணுவ கழகத்தில் ஈடுபட்டது தான் இம்புட்டுக்கு காரணம் அப்படிங்கிறதும், ரஷ்ய அதிபர் சொல்லும்போதே சில தவறுகள் செஞ்சுருந்தாலும் பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ரெண்டையுமே கோட் பண்ணுறார். அப்போ ஒரே ஒரு தியரி தான், 2 மாத காலங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. காரணம், ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட நபர் மீண்டும் இங்கே போட்டு தள்ளுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் இருக்கப்படும், 2 மாதம் விட்டதே போட்டு தள்ளதா அப்படின்னு சொல்லி முதல் கட்ட, அதாவது அவர் இறப்புக்கு அப்புறம் தகவல்கள் பெருசாக வந்துச்சு. ஏறக்குறைய ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல நபர்கள், அதாவது பல பில்லியன்களை ரஷ்யாவுக்குள்ளே புழக்கத்தில் விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, பல பில்லியன் சொத்துக்களை வெளியில் ஆப்ரேட் பண்ணுற நபர்கள் தான் தொடர்ந்து மாடியிலேருந்து விழுந்து இறந்தாங்க, பெட்ரூமில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. இது ரஷ்யாவுக்குள்ளே இருந்தாலும் சரி, சேஃபாக உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஆசிய கண்டமோ, ஐரோப்பா கண்டமோ, அமெரிக்க கண்டமோ, எங்கே இருந்தாலும் சரி,
சாவு உறுதி அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த 1.5 வருட காலமாக ரஷ்ய மிகப்பெரிய பணக்காரர்கள் ரஷ்ய அதிபருக்கு போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையால் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு இராணுவ கழகத்தையே ஏற்படுத்தின இந்த நபருக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் அப்போவே பேசினாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக ரஷ்யாவுக்குள்ளே நடக்கிறதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது. புட்டின் அவர்கள் மன்னிச்சு விட்டுருக்கலாம் அப்படிங்கிற தியரியை பெரியளவு ரஷ்யர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது ரஷ்ய அரசியலை உத்து பார்க்கக்கூடிய நபர்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எங்கே சிக்கல் வருது அப்படின்னா, வேக்னரோட கழகத்துக்கு அப்புறம் வேக்னரை அடக்கினதுக்கப்புறம் ரஷ்யா பெரிய அளவில் 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. குறிப்பாக ரஷ்ய அதிபர் 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணார். ஒன்று என்ன அப்படின்னா, தன்னோட இமேஜை இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் பெருசாக டெவலப் பண்ண ஆரம்பித்தார். பெரிய அளவில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். பேரலராக இந்த பக்கம் உள்ளூரில் தொடர்ந்து நாள்தோறும் ஏதாச்சும் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டார். அதன் மூலியமாக தன்னோட விம்பத்தை பல மடங்கு, போருக்கு முன்னர் எவ்வளவு இருந்துச்சோ அதை காட்டிலும் பல மடங்கு முன்னேற்ற வழியை பார்த்தார். அதில் அவர் சக்ஸஸும் கூட. தொடர்ந்து இந்த 2 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சுக்கிட்டே இருந்தார். காலையில் இன்டர்நேஷ்னல் ரீதியில் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னா, பேரலராக ஈவினிங் ரஷ்யாவுக்குள்ளே ஏதோச்சும் ஒரு ப்ரோக்ராமை நடத்திக்கிட்டே இருந்தார். இது ரஷ்யாவை தாண்டி உக்ரைனில் சேர்க்கப்பட்ட பகுதிகள்லையும் தொடர்ந்துச்சு. இந்த அளவுக்கு இவர் பிரிகஜன் சென்ற சேட்டை, கடைசியில் இவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பாப்புலர் இதை வழிக்கு கொண்டு வர, இல்லை இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க, யாருமே இவர் கிட்ட வர முடியாத லெவலில் இவரோட ஒரு அந்தஸ்து இருந்துச்சு. அதை உன்னமும் பல மடங்கு ஏற்றினார். இப்படி பல மடங்கு 2 சைட்லையும் ஏற்றக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் அதே காலகட்டத்தில் உன்னோனையும் செஞ்சார். என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டினை பெருசாக எதிர்த்து யாரும் ரஷ்யாவுக்குள்ளே பேசுகிறதே கிடையாது. அப்படியே பேசின எதிர்கட்சி தலைவர் சிறையில் இருக்கார். இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசின நபர்கள் இல்லவே இல்லை, மேலே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த யுத்தம் ஆரம்பித்ததுக்கப்புறம் முக்கியமான நபர்களே வாய்விட ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு செச்சன்ய படையோட தளபதி ரம்ஜான் கேடரோவாகட்டும், இந்த பக்கம் வேக்னரோட தளபதி பிரகஜன், இதே போல் முன்னாள் தளபதிகள், இராணுவ ஆய்வாளர்கள், இவர்கள் தான் பெரிய அளவில் ரஷ்யாவோட தோல்விகளை பேசினாங்க. அதாவது தோல்விகளை பேசினவர்கள்லாம் ஒரு லிஸ்ட்டு, அதே மாதிரி உக்ரைன் போரே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பேசினவங்க ஒரு லிஸ்ட். இந்த உக்ரைன் போரே தேவையில்லாத விஷயம்னு பேசின நபர்கள் யாருமே உயிரோடு இல்லை, எல்லோரும் சிறை இல்லை மேலே அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த சின்ன சின்ன தோல்விகள், உதாரணத்துக்கு ஒரே இடத்துல 100 வீரர்களை உட்கார வச்சது, அந்த வீரர்கள் இறந்து போனது, அதே மாதிரி இந்த ஆற்றை கடக்கக்கூடிய ஆப்ரேஷன்கள், இப்படி முதல் கட்டம் முதல் 10 நாள் ஏற்பட்ட தோல்வி, இந்த மாதிரி விஷயங்களை பெருசாக பேசினது யார் அப்படின்னா 2 நபர்கள் தான். ஒன்று இராணுவ வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னொன்று அந்த இராணுவத்தை உத்து பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய ஆய்வாளர்கள். இப்படி 2 நபர்களும் பேசும்போது முக்கியமான சில நபர்கள்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் பெரிய அளவில் கொஞ்ச நாளில் அமைதியாகிறாங்க. அப்படி முதல்ல அமைதியான நபர் யார் அப்படின்னு பார்த்தா ரம்ஜான் கேடரோ தான். அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் பரவுச்சு, அவரும் பொதுவெளியிலேருந்து விலகிக்கிட்டார். அதுக்கப்புறம் திருப்பியும் பொதுவெளிக்கு வந்தார். இப்போ போரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஆனால் போரில் நடக்கக்கூடிய பின்னடைவுகளை பற்றி விமர்சனம் பண்ணுறாரா அப்படிங்கிட்டா இல்லை அப்படிங்கிறதா. அப்போ ஏறக்குறைய விஷத்தை வச்சுருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. அதே மாதிரி பல தளபதிகள், அந்த பல தளபதிகளுக்கு விஷம் வைக்கலை, நேரடியாக ஜெயில் தண்டனை இப்போ வேக்னரோட கழகத்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப வேகமாக அந்த ஆட்கள்லாம் ஒதுங்கினப்பட ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. 1-2 ஆட்கள் இருந்தார்கள், அவர்களுக்கும் சிறை தண்டனை இப்போ வாசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, குறிப்பாக இந்த ஆய்வாளர்களுக்கு. இப்படி அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணார் ரஷ்ய அதிபர் புட்டின். ஏற்கனவே அவரோட அரசியல் எதிரிகளை எப்படி சுத்தப்படுத்தினாரோ அதே ஃபார்மெட் தான், ஆனால் கொஞ்சம் பெரிய அளவில் இருந்துச்சு. காரணம், சிக்கல் இருக்கக்கூடிய நிலைமையில் இவர்கள் ரொம்ப இவரோட பதவியை நோக்கி ஓடி வர போகிறதில்லை, இவர் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஓடி வர போகிறதில்லை. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் இவரோட புகழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. போர் எப்போ வேணாலும் முடியும், முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்ய அதிபராக தொடரணும்னா இதை பூரா சரி கட்டுவார் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ஒரு உண்மை. அதை செஞ்சார். செஞ்சு எல்லாம் க்ளீனாக இருக்கும்போது தான் வேக்னர் 2 மாதத்தை கடந்துச்சு. வேக்னரோட தலைவர் பிரிகஜின் ஆப்பிரிக்கா வரையும் போனார், ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணார். அவர் வீடியோ ரிலீஸ் பண்ணுறக்கு
ரெண்டு நாள் கழித்து இறந்து போகிறாரு. அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற 5 நாள் முன்னாடி என்ன ஒரு பிரச்சனை ஓடிச்சு ரஷ்யாவுக்குள்ளே அப்படின்னா, பெரிய அளவில் ஆளில்லா விமான தாக்குதலில் ஒரு ரஷ்யாவோட குண்டு வீச்சு விமானம் முற்றிலும் சேதப்படுத்தப்படுது, அந்த விமானம் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை ரைஸ் பண்ணிட்டாங்க. அது பற்றி எரிஞ்சு ஒப்போச்சு. இதே மாதிரி பெரிய அளவு தலைநகர் மாஸ்கோவை நோக்கி தாக்குதல் நடத்து. இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர் சொய்கோ தான், இராணுவ தளபதி வெலரிமோ கரசிமோ தான். இவங்க ரெண்டு பேரையும் தூக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக் 5 நாளாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த டாக் எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த இராணுவ ஆய்வாளர்கள் மத்தியில் கிடையாது, ரஷ்ய இராணுவத்துக்குள்ளேயே நடக்குது. ரஷ்ய இராணுவத்தை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எலைட் குரூப்புகளுக்குள்ளே நடக்குது, அதே மாதிரி ரஷ்ய உளவுத்துறைக்குள்ளேயும் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த டாக் நடக்குது. இந்த ரெண்டு நபர்களையும் மாற்றணும் அப்படின்னு, இதுதான் இந்த ஒரு விஷயந்தான் பிரிகுஜினை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ரஷ்ய நிபர் புட்டினுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் அதிபர்கள் முடிவுக்கு மறு பேச்சே இருக்கக்கூடாது. இங்கே உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் முடிவு இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கழகங்கள் பூரா ஆரம்பிச்சிச்சு. இதில் முக்கியமானது இந்த ரெண்டு பேர் பதவியை தூக்கணும் அப்படிங்கிறது. இதை தூக்கணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறதா ரஷ்ய அதிபர் எண்ணமாக இருக்கும். ஆனால் இந்த டாக் மீண்டும் உருவாகிறது இராணுவ வட்டாரத்துக்குள்ளே. இது மீண்டும் ஒரு கழகத்தை நோக்கி போச்சு அப்படின்னா, அதை கண்ட்ரோல் எடுக்கிறக்கும் 2 மாதம் விட்டோம், ஆப்பிரிக்கா போயும் பழைய நடவடிக்கை தான். காரணம், பிரிகுஜின் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பர்சன் தான், அதனால் அதை மாற்றவே முடியாது அப்படின்னு ரஷ்ய அதிபர் நினச்சதோட விளைவு தான் போட்டுத்தள்ள உத்தரவு கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இப்படி பிரிகுஜின் இறந்ததுக்கப்புறம் இந்த இராணுவ அமைச்சரை மாற்றணும், இராணுவ தளபதியை மாற்றணும் அப்படிங்கிற பேச்சு ரஷ்யாவில் ஒரு துளி கூட இயலவே இல்லை. ஏறக்குறைய அதை அப்படியே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இனிமேல் கனவுலையும் நம்ம இதை பற்றி அவரை கமெண்ட் பண்ணுற மாதிரி, அவருக்கே டிசிஷன் சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பேசக்கூடாதுன்னு ரஷ்யாவில் ஒரு முடிவே எடுத்த மாதிரி இருக்குது. அந்தளவு ரொம்ப சைலண்ட் மோட். இதைத்தான் அவர் எதிர்பார்த்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறதான். ரஷ்ய அதிபரை எதிர்த்த நபர்கள் எல்லாம் 8வது மாடி 10வது மாடி சொகுசு கப்பல் பெட்ரூம் இப்படி தான் போய் சேர்ந்தாங்க. ஆனால் ரஷ்ய அதிபருக்கு எதிராக ஒரு பெரிய கழகத்தை உருவாக்கின, 25,000 வீரர்களோட ஒரு கழகத்தை உருவாக்கின பிரிகுஜினுக்கு 8,000 அடிக்கு மேலே மரணத்தை கொடுத்தாரு. அதனால் எந்த இடத்துலேருந்து கழகத்தை உருவாக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக மரணம் மட்டும் பரிசு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் இப்போ எதிரிகள்லாம் ரஷ்ய அதிபர் பதவியேற்றோன்னே ஓடி போயிட்டாங்க. வேறு வழியே இல்லை, இல்லை மேலே அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அவர் கூடவே இருந்து விமர்சனம் இல்லை ஐடியா அப்படிங்கிற பேரில் பொதுவெளிக்கு தங்கள் கருத்தை கசிய விட்ட நபர்கள் புறா கப் சுப்னு ஆயிட்டாங்க.